டாக்டர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் அம்பேத்கர் குளத்திலிருந்து தண்ணீரை பெருகினார் அவருக்கு பின்னால் அணிவகுத்து நின்ற ஆயிரக்கணக்கான மக்களும் இதே போன்று தண்ணீரை குடித்து தங்கள் உரிமையை நிறுவினார்கள் அதன் பின் அமைதியாக அனைவரும் மாநாட்டு பந்தலுக்கு திரும்பினார்கள் செயல்படுவதே சிறந்தது என்கிறார் ரஸ்கின் மனிதனின் சிறப்பை தீர்மானிப்பது அவன் செயலே என்கிறார் கார்லை உரிய காலத்தில் செய்யப்படும் ஒரு செயலின் பரிமாணம் பல ஆண்டுகள் தீவிரமாக பொறி பேசுவதை விட பல தீர்மானங்களை நிறைவேற்றுவதை விட பன்மடங்கு நன்மை விளைவிக்க வல்லது இந்த நிகழ்ச்சி நடந்து இரண்டு மணி நேரம் கழித்து தீய எண்ணம் கொண்ட சில சாதி இந்துக்கள் தீண்டப்படாதவர்கள் வீரேஸ்வர் கோயிலுக்குள் நுழையவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற பொருளியை பரப்பிவிட்டனர் இதை நம்பிய கையவர் கூட்டம் கைகளில் மூங்கில் தடிகளுடன் தெருக்கோடிகளில் கூடியது மகத் நகரின் எல்லா பழமைவாதிகளின் கைகளிலும் ஆயுதங்கள் நகரம் முழுவதிலும் காலிகளின் கூட்டம் அலைமோதியது இந்து மதத்திற்கு ஆபத்து கடவுளையே கலங்கப்படுத்த பார்க்கிறார்கள் என்று அவர்கள் ஆரவார கூச்சலிட்டனர் அவர்களுடைய நெஞ்சங்கள் படபடுத்தன கைகள் நடுங்கின இழிவுபடுத்தும் இந்த அச்சுறுத்தலை எண்ணி அவர்களுடைய முகங்கள் சினத்தால் சிவந்தன கடவுளுக்கு உகந்தவர்களான இவர்களை காஃபிர்கள் என்று முகமதியர் திட்டியபோதோ சில முகமதியர் இந்து கடவுள் சிலைகளை உடைத்தபோதோ பசுக்களை கொன்றபோதோ இந்து மதம் இழிவுபட்டதாக சாதி இந்துக்கள் நினைக்கவில்லை இஸ்லாமியர்கள் இக்குளத்தில் தண்ணீர் எடுத்தனர் பைபிளுக்கு அப்பால் உள்ள மதக்கருத்துகள் யாவும் சாத்தானால் சொல்லப்பட்டவை என்று கூறுகின்ற கிறிஸ்துவர்கள் இக்குளத்தில் நீர் எடுத்தபோது போலியான வெற்றாரவார கூச்சல் இவர்களுடைய தொண்டை குழியிலேயே அடைபட்டு விட்டதே அது ஏன் ஆனால் சாதி இந்துக்கள் வணங்குகின்ற ராமனையும் கிருஷ்ணனையும் வணங்குகின்ற இவர்களுடைய சொந்த மத சகோதரர்களான தீண்டப்படாதவர்கள் இக்குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்தால் இவர்களுடைய கடவுள்கள் தீட்டாகிவிட்டன என்றும் விண்ணகத்தின் ஊலிக்கூத்தின் பேரழிவு சாதி இந்துக்களின் வீடுகளின் மேல் படர்ந்து விட்டது என்றும் இதனால் உலகத்தாரின் பார்வையில் தாழ்ந்து இழுந்து விட்டோம் என்றும் ஏன் நினைக்கிறார்கள் இவ்வாறு பகுத்தறிந்து சிந்திப்பதை மகத்தின் பழமை போற்றும் வெறியர்கள் பாவமாக கருதினார்கள் வீரேஸ்வர் கோயிலின் புனிதத்தன்மை கெடப்போகிறதே என்ற எண்ணத்தினாலும் தங்களுடைய மதத்திற்கு அவமானம் ஏற்பட்டுவிட்டதே என்றும் தவறாக கருதி கொதிப்படைந்த சாதி இந்துக்கள் தீண்டப்படாத வகுப்பினரின் மாநாட்டு பந்தலை நோக்கி பாய்ந்தோடினர் மாநாட்டிற்கு வந்திருந்தவர்களில் பலரும் சிறு சிறு குழுக்களாக நகரத்தில் ஆங்காங்கே சிதறி கிடந்தனர் சில பேர் ஊருக்கு திரும்பிச் செல்வதற்காக மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டிருந்தனர் சில பேர் உணவருந்திக் கொண்டிருந்தனர் பெரும்பாலோர் நகரத்தை விட்டவர்களுடைய ஊர்களுக்கு பயணமாகிவிட்டிருந்தனர் இந்த போக்கரி கும்பல் மாநாட்டுப் பந்தலில் இருந்தவர்கள் மேல் பாய்ந்தது அவர்கள் உண்டு உணவை எட்டி உதைத்து மண்ணில் சிதறடித்தது பாத்திரங்களை நசுக்கியது என்ன நடக்கிறது என்பதை அறியும் முன்னரே சிலரை இவர்கள் நையப்புடைத்தனர் பந்தலில் பெரும் குழப்பம் இதுவரை இந்த பழமைவாதிகள் தங்கள் மனச்சான்றை மட்டும்தான் இழந்திருந்தார்கள் இப்போது தங்கள் அறிவையும் இழந்துவிட்டார்கள் மகத்தெருக்களில் சுற்றி கொண்டிருந்த மாநாட்டிற்கு வந்த ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இந்த திடீர் தாக்குதலால் நிலைகுலைந்தனர் அவர்களில் தனியாக மாட்டிக்கொண்டவர்கள் தாக்கப்பட்டனர் பாதுகாப்பிற்காக முகமதியர் வீடுகளுக்குள் ஓடினர் இந்த போக்கிரிகளை அடக்கத் தவறிய உள்ளூர் மணியக்காரரும் காவல்துறை அதிகாரியும் பயனையர் விடுதியில் தன் தோழர்களுடன் தங்கியிருந்த அம்பேத்கரை மாலை நான்கு மணிக்கு சந்தித்தனர் மாநாட்டு வேலையாக அம்பேத்கர் இங்குதான் தங்கியிருந்தார் அவர்களை நீங்கள் அடக்குங்கள் நான் என் மக்களை கட்டுப்படுத்துவேன் என்று அவர் அதிகாரிகளிடம் கூறிவிட்டு அவர் இரண்டு மூன்று தோழர்களுடன் மாநாட்டு பந்தலை நோக்கி விரைந்தார் வீதியில் ஒரு ரவுடி கும்பல் அம்பேத்கரை சூழ்ந்தது ஆனால் அவர் அமைதியாகவே கோயிலுக்குள் நுழையும் என்னமோ திட்டமோ எங்களுக்கு இல்லை என்பதை கூறி அவர்களின் கொதிப்பை ஆற்றிட முயன்றார் நடந்தவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு மீண்டும் பயணியர் மாளிகைக்கு திரும்பினார் அந்நேரம் வரையில் இருபது பேர்களுக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருந்தன ஒரு மருத்துவரை அழைத்து வந்தனர் வந்த மருத்துவரோ கால நேரம் தெரியாமல் ஒரு தீரச் செயலில் இறங்கினீர்களே என்று அவர்களை திட்டிக்கொண்டே கொண்டே பொண்களுக்கு மறைந்துட்டு சென்றார் அதன் பின் இந்த போக்கரிகள் தெருக்களில் சுற்றி சுற்றி திரிந்தனர் கண்ணெதிரில் பட்ட ஊர்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்த தீண்டப்படாத வகுப்பு மக்களை தாக்கினர் மாநாட்டிற்கு வந்தவர்களை அவர்கள் ஊருக்கு திரும்பியதும் அங்கே உதைக்குமாறு மகத்திலிருந்து வெளியூரிலுள்ள சாதி இந்துக்களுக்கு செய்தி அனுப்பப்பட்டது இதுதான் மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும் இதன்படி மாநாட்டிற்கு வந்த மகார்கள் ஊருக்கு திரும்பிச் சென்ற பிறகோ அல்லது அதற்கு முன்னதாகவோ பல இடங்களில் தாக்கப்பட்டனர் மாநாட்டிற்கு வந்தவர்கள் இதுபோல் மிருகத்தனமாக தாக்கப்படும் செய்தி காட்டுத்தீ போல் பரவியது அம்பேத்கர் பயணியர் மாளிகைக்கு திரும்பிய போது கிட்டத்தட்ட நூறு பேர் பழிக்கு பழி வாங்கிவிட வேண்டும் என்று கண்களில் தீப்பொறி பறக்க கைகளில் துடிதுடிக்க பொறுமை இழந்து அம்பேத்கரின் ஆணைக்காக காத்து கொண்டிருந்தனர் ஆனால் அம்பேத்கர் பொறுமையுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்குமாறு வேண்டினார் சிறிது நேரம் பேரமைதி நிலவியது அம்பேத்கர் சினத்தை தூண்டும் வகையில் ஒரு சொல் சொல்லியிருந்தால் போதும் மகத் நகரில் அன்று ரத்தாறு ஓடியிருக்கும் பேரழிவு ஏற்பட்டிருக்கும் நகரத்திலும் பந்தலிலும் பயணியர் மாளிகையிலும் இருந்த பிரதிநிதிகளின் எண்ணிக்கை உள்ளூர் போக்கிரிகளின் எண்ணிக்கையை விட அதிகம் ஆனால் அவர்களின் மண்டையை எளிதாக பிளந்திருப்பார்கள் அந்த உலகப்போர் போர் முதலுலகப் போரை பார்த்தவர்கள் போர்க்களத்தில் தீரமுடன் போரிட்டவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் அவர்களுடைய இருந்தார்கள் இவ்வளவு இருந்தும் அம்பேத்கரின் அரிய முயற்சியால் கட்டுப்பாடு நிலைநாட்டப்பட்டது அவர்கள் தங்களை தாக்கியவர்களை நேருக்கு நேர் எதிர்த்து நின்றனர் மகத் போராட்டம் சட்டத்திற்குட்பட்டது வன்முறையற்றது சட்டத்தை மீற வேண்டும் என்று அவர்கள் கனவிலும் கருதவில்லை அதனால் பெரிய கலவரம் தவிர்க்கப்பட்டது இரவு நேரமானதும் எல்லா பிரதிநிதிகளும் அவரவர் ஊர்களுக்கு திரும்பினார்கள் அன்று மாலை முதல் பயணியர் மாளிகையை அரசு அலுவலர் ஒருவருக்காக பதிவு செய்யப்பட்டிருந்ததால் அம்பேத்கர் தன் தோழர் ஆனந்தராவ் சித்ரேவுடன் காவல்நிலைய அறையில் அன்றிரவை கழித்தார் இந்த கிளர்ச்சி பற்றிய தன் விசாரணையை முடித்துக்கொண்டு மார்ச் இருபத்தி மூணாம் நாள் பம்பாய்க்கு திரும்பினார் கலவரம் எல்லாம் அடங்கிய பின்னர் காவல்துறையினர் வந்தனர் அத்துமீறி பந்தலில் நுழைந்தார்கள் என்று கூறி வைதிக போக்கிரிகள் சிலரை கைது செய்தனர் மொத்தம் ஒன்பது வைதிக இந்து தலைவர்களில் ஐந்து பேர்களுக்கு அதிகளவில் அட்டூழியம் செய்தனர் என்று நான்கு மாத கடுங்காவல் தண்டனை தரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் ஆறாம் நாள் இத்தீர்ப்பை மாவட்ட நீதிபதி வழங்கினார் மாவட்ட அதிகாரிகள் இந்துக்கள் அல்லாதவராக இருந்ததால் தான் தீண்டப்படாதவர்களுக்கு நீதி கிடைத்தது என்று அம்பேத்கர் கூறியது பேருண்மையாகும் பேஸ்வாக்கள் ஆட்சிக்காலமாக இருந்திருப்பின் என்னை யானையின் கீழ் போட்டு நசுக்கிக் கொண்டிருப்பார்கள் என்று அவர் கூறினார் பேஸ்வாக்களின் ஆட்சிக்காலத்தில்தான் பூனா நகரத்திற்குள் பகற்பொழுதில் குறிப்பிட்ட சில மணி நேரத்திற்கு தீண்டப்படாதவர்கள் நுழையக்கூடாது என்ற தடை விதிக்கப்பட்டிருந்தது அனுமதிக்கப்படும் அந்த பகல் நேரத்திலும் தெருவில் நடந்து செல்லும் போது எச்சில் துப்புவதற்காக கழுத்தில் மண் கட்டி தொங்கவிட்டு கொண்டு போக வேண்டும் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு தொடரும்